வணக்கம் 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 நண்பர்களே, அதை இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகணும். ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் விற்பனையாளர்களுக்கும் கட்டுநர்களுக்கும் அதாவது அப்பாயின்மெண்ட்டாளர் இன்னும் வழங்கப்படவில்லை. அதில் ஒரு தாமதத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் அதில் என்ன நடந்துகிட்ருக்குன்றத சுவாரஸ்யம் தகவல்களை இதில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் கட்டுநர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தொடங்கப்பட்டுச்சு, சரிங்களா. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நேர்காணலும் நடத்தப்பட்டுச்சு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்டுச்சு. இதில் ஏதோ ஒரு சின்ன சின்ன முறைகேடுகள் நடந்துகிட்ருக்கதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா அதில் வந்து லஞ்சம் போன்ற முறைகேடுகள்லாம் ஏதோ போயிட்டுருக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஊரில் வந்து பர்டிகுலராக மெயின் கேஸஸாக ஒன்று போயிட்டுருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் வெரிஃபிகேஷனில் 4.19 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் கலந்துக்கிட்டாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் வந்து பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட கூட்டுறவு வேலைவாய்ப்பு நிலையத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டங்களுக்குமே மாவட்ட வாரியாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா 10 மாவட்டங்களுக்கு வெளியிடப்படும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்துருந்துச்சு. 10 மாவட்டங்கள்னால் எந்தெந்த மாவட்டங்கள்னு கேட்டிங்கன்னா முதன்மை அதாவது முதன்மை மாவட்டங்களுக்கு முதலில் வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. திருச்சி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களுக்கு வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாமதம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் முறைகேடுகள் நடந்திருக்கா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த செக் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தாமதத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு இப்போ அந்த அறிவிப்புக்கு அப்புறம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விதிகளின்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரிட் லிஸ்ட் லாஸ்ட்டாக வந்து தயாராக உள்ளது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரீசெக் பண்ணி ஏதேனும் அதில் முறைகேடுகள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாமதத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு இந்த ரிசல்ட்ஸில். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் தலைவரின் பிறந்தநாள் வருவதால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைவரின் பிறந்தநாள் நன்னாளிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ்க்கான அறிவிப்பை வந்து ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியிடப்படலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கூறப்பட்டு வந்துட்டுருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணி நியமனம் ரிசல்ட்ஸ் வெளியான உடனே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதமே வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலந்தாய்வு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய வேலையாட்கள் அதாவது ரேஷன் கடையில் ஏற்கனவே இப்போ வேலை செஞ்சிட்ருக்க ஆட்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்ன ட்ரான்ஸ்ஃபர் அறிவிப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்த ஊரில் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்வதற்கான பணிமாற்றம் வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அவங்க பணிமாற்றம் செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புது ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனம் செய்ய வேண்டும். ஸோ அதற்காக வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடனே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இந்த ப்ராசஸ்லாம் முடிக்கப்பட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடப்படும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கூறப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதமே மார்ச் மாதமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடப்படும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதமே வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமனம் செய்யப்படும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த ஒரு தகவல் தான் போயிட்டுருக்குங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்களில் தனித்தனியாக வெளியிடணும்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி இருக்குதுங்கள இந்த வேகன்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் இடங்களை வந்து சேர்க்க வேண்டும், கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னது தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 6503 காலி இடங்களோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட காலி இடங்களை சேர்த்து வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி டிஆர்பி ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, சரிங்களா. அவர் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு பிறப்பிட்டாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா
கூடிய சீக்கிரம் இதுக்கான ரிசல்ட் வெளியாகுன்ற பட்சத்தில் நோ இஷ்யூ, எல்லா மாவட்டங்களிலும் எந்த ஒரு இஷ்யூமே இல்லைன்ற பட்சத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டு வந்து, இப்போ ஈரோடில் வேறு பை எலெக்ஷன் போயிட்டு இருக்கிற பட்சத்தில் அதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாமதத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வந்து வெளியாகும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசப்பட்டு வந்துட்டுருக்க அதிகளவில். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வாயிலாகவும் லெட்டர் வாயிலாகவும் கூட்டுறவு துறைகள் வாயிலாகவும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்குங்க. சரிங்களா, இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தினந்தோறும் நம்ம கொடுத்துட்ருக்கிற அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் முதல்ல நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். நன்றி 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 மக்களே, வணக்கம்.